ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம் சொல்லி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஓகே இது உங்கள் தமிழ் கார்ட்டூன்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம ஜாக்கி சேனப் டான்சஸை பற்றி நிறைய வீடியோ பார்த்துட்டு வரோம் அதெல்லாம் பார்க்காதவங்க நான் காலில் கொடுக்குற லிங்க்கை நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ நம்ம பார்த்துட்டு வந்ததில் அழுத்து யாரை பற்றி பார்க்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது குரங்கராஜா திடீர்னு மைண்டில் வந்தார் யா அவரை மாதிரி ஒரு கேரக்டர் நான் பார்த்தது எல்லாம் செம என்டர்டெயினான கேரக்டர் ஸோ அவரை பற்றி போடலான்னு நான் இன்னைக்கு வீடியோவில் வந்திருக்கேன் ராஜாவோட ஆஜின் பற்றி அவ்வளோ யாரும் பெருசாக பேசலை சும்மா நம்ம ஷிண்டுக்கு பேக் ஸ்டோரி அவ்வளோ பெருசாக இருக்கும்போது நம்ம குரங்க்ராஜாக்கு அவ்வளோ டெப்த்து கொடுக்கல அவர் அங்கங்கே சும்மா டீஸ் பண்ணதை வச்சு நான் இப்போ ஆஜின்னு சொல்கிறேன் நம்ம ஷிண்டு மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவர் மட்டும் எல்லா சீசனும் வந்திருந்தானா மரணம் கட்டியிருப்பாருங்க ஏன்னா இவர் ஒரு மெயின் வில்லனாக எடுத்துகிட்டு போகலாம் தான் ஃபஸ்ட்டு இவரை ஃபஸ்ட்டு ஒரு கேமியோ ஒரு ஃபில்லர் எபிசோட வந்து சேர்த்துருக்காங்க அதில் இவர் தார் மாற ஹிட் ஆனதுக்கப்புறம் ஒரு சீசன் ஃபுல்லாக வில்லனை கொண்டு வரதுக்கு ஐடியா பண்ணியிருக்காங்க பட்டு அதை கொண்டு வரல ஒரு எபிசோடில் ஒன்றும் ஒரு எபிசோடில் தான் காமிச்சாங்க ஸோ அந்த ரெண்டு தான் அந்த ரெண்டு எபிசோட் நீங்கள் பார்க்க பார்க்கலாம் பார்க்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதுவும் தமிழ் டப்பிங்காகவே பார்த்துருக்கலாம் செம என்டர்டெயினிங்காக இருக்கும் ஸோ மறக்காமல் அந்த இது இது தமிழில் கிடச்சா போய் பாருங்கள் தமிழ் டப்பிங்க்காகவே நீங்கள் ஜாக்கி சனை பார்க்கலாம் வருத்துன்னு சொல்லலாம் ஜாக்கி சன் ஹிட் ஆனதுக்கே எனக்கு தமிழ் டப்பிங் தான் காரணம் ஃபுல்லாக தெரியும் ஸோ நம்ம குரங்குராஜாவோடய ஆன்மா வந்து நம்ம அந்த குரங்குராஜா பப்பட் குள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஜூலி வந்து அவங்க ஷூவில் அவங்க ஸ்கூலில் ஒரு டேலண்டட் ஷோ நடப்பாங்க அதில் நம்ம ஜூலிக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லை அப்படின்னு நினை யோசிச்சுட்டு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது நம்ம ஜாக்கி நான் அவரோட அங்கிளோட எதிரி கடைக்குள்ளே போவார் அங்கே ஒரு குரங்கு பொம்மையை பார்ப்பாரு இவர் சின்ன வயசில் டேலண்ட் ஷோவில் கலந்துக்கும் போது நான் பப்பட்டை தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக்கி சொல்லுவார் சரி நான் உனக்கு அதை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஸோ இது மாதிரி ராஜாவோட ஆஜின் என்னன்னு கேட்டதுக்கு அவர் வந்து ஏதோ ஒரு வில்ஸ் லேண்டுன்னு ஏதோ ஒரு இதில் வந்து அவர் வந்து செய்யப்பட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல அதை பற்றி பெருசாக பேசலை அந்த இடத்துல தான் நிறையா சபிக்கப்பட்ட பொம்மைகள் எல்லா விலங்குகளுக்கும் இப்போ நம்ம குரங்கு ராஜா வந்து குரங்குகளுக்கெல்லாம் ராஜா அது மாதிரி விலங்குகள் பாம்புக்கு பாம்புகள்லாம் ராஜா இப்படியும் எல்லா விலங்குகளுக்கும் சபிக்கப்பட்ட ஒருத்தரை வந்து ராஜா உங்களை வந்து சபிக்கப்பட்டு இந்த பொம்மையில அடிச்ச வச்ச மாதிரி ஒரு இடத்துல சொல்லுவாங்க அது என்னன்னு ஃபுல்லாக சொல்ல சொல்ல ஃபுல் ஸ்டோரி சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ நம்ம இப்போ குரங்கராஜாவை மட்டும் பார்க்கும் அவங்க வாங்கிட்டு இது நான் இப்படி தான் பப்பச் ஷோ பண்ணேன் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் த வாங்கி போய் வாங்கி கட்டிக்கிறேன் சொல்லலாம் கிட்ட ஏன்னா எதிரி கடையில் வாங்கினேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் யாருக்கு தான் கோபம் வராது ஸோ அங்கிள் திட்டுவார் அதுக்கப்புறம் ஜாக்கி சேர்னு இது என்ன இருக்குது சரி பார்ப்போன்னு சொல்லி பின்னாடி திருப்பி பார்க்கும்போது என்னை என் காலப்புளிச்சியில் நீ உள்ளே கடைக்கப்படுவேன் நான் வெளியே வந்துடுவேன் தைரியம் வந்தால் பிடிச்சி அப்படின்ற மாதிரி ஒரு கவிதை மாதிரி அதில் போட்டிருக்கோம் நம்ம ஜாக்கி சானும் சரி என்னடான்னு பிடிச்சி இழுப்ப சும்மா விளையாட்டாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு அங்கே அங்கிள்கிட்ட கேட்டிருக்கணும் நான் திறக்கலாமல் இதில் ஏதாவது இருக்கான்னு தெரியாமல் பிடிச்சி இழுத்துருவார் ஸோ அந்த இடத்துல நம்ம குரங்க்ராஜா வெளியே வந்துடுவார் ஜாக்கி சான் திரும்பவும் பப்பட்டாயிருவார் ஸோ அப்போ குரங்கராஜா அப்போலேருந்து செம்ம என்டர்டெயின்னாக போகுங்க அந்த எபிசோடு பெஸ்ட் எபிசோடுன்னு சொல்லலாம் அப்போ நம்ம ஜூலி வந்து ஸோ கேட்பாங்க நீ உள்ளக்கு போறியாங்க சார் நாங்கள் என் ஜாக்கி மாமாவை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு கேட்கும் அப்போ நம்ம குரங்குராஜா நீ என்ன லூஸாக லூஸு தானமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க நானே இப்போ தான் வெளியே வந்தேன் என்னைய திரும்பவும் இதுக்குள்ளே போகிறீங்க சொல்கிறியா எனக்கு தெரியும் பப்பேட்டம் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு ஆனால் நான் உள்ளக்கு போக மாட்டேன்ட்டு அங்கேருந்து எப்படியும் ஸ்கேப் ஆகிடுவார் ஸோ நம்ம ஜாக்கிக்கு உயிர் கொண்டு வர்றதுக்காக நம்ம ஜூலி வந்து எளிமந்திரக்கலை யூஸ் பண்ணுவாங்க எலிமந்திரக்கெல்லாம் ஜாக்கி மேலே வச்சு அவங்களுக்கு உயிர் கொண்டு வந்துடுவாங்க ஸோ நம்ம ஜாக்கியோட பப்பட்டுக்கு மட்டும்தான் உயிர் வரும் அவளோட ஃபுல் பாடி வெளியே வராது நம்ம குரங்குராஜாவை வந்து பிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஜூலி குரூப் வந்து தேடி அவரை போயிட்டுருப்பாங்க ஜூலியும் ஜாக்கியும் அந்த ஜாலி ஜாக்கி பப்பட்டாவும் ஜூலியும் தேடி நம்ம குரங்கராஜா போயிட்டுருப்பாங்க அந்த எபிசோடில் சிக்கன்லாம் நடந்து வரும் உயிர் கொடுத்து அது கோட்டு போட்டுட்டு மாசம் இருக்கும் அப்போ இந்த சைடு நம்ம அங்கிள் வந்து இதுக்கு என்ன பரிகாரம்ன்றதுக்காக இது கதையில் தான் அதுக்கு அந்த ஸ்பெல் புக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் கேட்பார் அது கொஞ்சம் காமெடியாக இருக்கும் இவர் வந்து இரநூறு டாலுன்னு சொல்லுவோம் பாதி தான் கொடுப்பேன் பீமை காசை எடுத்து வச்சிட்டு வாங்குவார் அதில் நம்ம ஜாக்கி வந்து அந்த குரங்கோட காலை குரங்கு வந்து ஜாக்கியோட காலை திரும்ப இழுத்தால் தான் அது பொம்மையாகவும் ஜாக்கி ரிலீஸ் ஆகான்னு சொல்லுவோம் அப்போ லாஸ்ட்டு ஃபைட்டில் நம்ம ராஜா வந்து ஒரு சிமெண்ட்டில் விழுந்துருவார் அப்போ நம்ம ஜூலி கை கொடுக்குற மாதிரி ஜாக்கியோட காலையே கொடுத்து அதை கொஞ்சம் ட்ரிக்ஸ் பண்ணி நம்ம குரங்குறாஜாவை திரும்பவும் அந்த பப்பட் உருவத்துக்கு மாற்றிட்டு அந்த சிமெண்ட்டு இதுலேயே போட்டு வந்துடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஜாக்கி திரும்பவும் நார்மலானதுக்கப்புறம் இது இந்த சீசன் முடிஞ்சுன்னு நினச்சிட்டு இருக்கும் அந்த சீசனில் செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குங்க நான் பாதி இது நான் ஃபுல் ஸ்டோரி மட்டும் தான் சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் அந்த சீசன் எப்படா வருவான்னு இருக்கும்போது சீசன் த்ரீயில் நம்ம எல்லா அனிமல்ஸோட பந்தரக்கல்லாம் உடஞ்சி எல்லா அனிமல்ஸோட பறவை அந்த அனிமல்ஸுக்கே போயிடும் ஸோ அதை தேடிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு குரங்கை பற்றியே தேடிட்டு இருப்பார் அப்போ நம்ம மாயாவி வந்து சுப்புனி சப்புனி மங்குனி அப்புறம் கொண்டையான்னு சொல்லிட்டு நாலு ஆட்கள் வச்சுருப்பாங்க ஸோ நான் சொன்ன ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம தமிழ் டப்பிங்கால தான் ஜாக்கி சேனை செம கிட்டாச்சுன்னு சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு சீன் காட்டியிருப்பாங்க ஸோ நீங்கள் மறக்காமல் முடிஞ்சால் எல்லா சீசனையும் தமிழில் பாருங்கள் நான் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஸோ அவருங்க வந்து மேஜிக் போடுவாங்க ரெண்டு பேரும் அந்த அனிமல்ஸை கண்டுபிடிக்கணும்னு ஃபஸ்ட்டு குரங்கு கல் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம அங்களும் மாயாவையும் சே மேஜிக் போடுவாங்க அதில் தெரியாதனமாக அவங்க ரெண்டு பேருமே அவங்கவுங்க ரிஃப்ளெக்ஷனை பார்க்குறோம் வீடியோ கால் மாதிரி வந்துடும் அதில் நம்ம அங்கிள் வந்து சே இதை மறைச்சி வச்சுட்டு நீ இவளை கண்டுபிடிக்கக்கூடாது இந்த குரங்கை இந்த கல்லை கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு சில மந்திரம் போட்டு கொஞ்சம் நேரம் அவளை தடுத்து வச்சுருப்பாரு ஸோ அந்த கேப்பில் நம்மளுக்கு மாயாவினால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போய் மந்திரக்கலை கேடிகிட்டு இருக்கும்போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ரெண்டு பேர் வந்து அந்த குரங்கு பொம்மை எடுப்பாங்க ஸோ அவங்களும் நம்ம ஜாக்கி மாதிரி என்னென்னு தெரியாமல் காலை பிடிச்சி இழுத்ததுனால ஒருத்தர் வந்து அதில் பப்பட் ஆயிடுவார் நம்ம கொரங்கராஜா திரும்ப ரிலீஸ் பண்ணுவார் அவர் அங்கேருந்து என்ன பண்ணியிருக்கணும் போய் நான் ஊரை சுற்றி பார்க்குறேன்னு ஒன்று கிளம்பியிருக்கணும் எடுத்தோடனே நான் ஜாக்கியும் ஜூலியும் பழி வாங்க போகிறேன்ட்டு தேவையெல்லாம் போய் இது பண்ணுவார் ஸோ வீட்டுக்கு எடுத்தோன்னே வீட்டுக்கு போவார் அங்கே நம்ம ஜு பேமா மட்டும்தான் இருப்பாங்க ஸோ நம்ம ஜூலி ஜாக்கி இவங்கெல்லாம் மந்திரக்களை தேடி போயிருப்பாங்க அப்போ நம்ம குரங்குராஜா ஆன்சர் கேட்டார் பீமா சொல்ல மாட்டார் அவர் பண்ணுறது எப்படி கண்டுபிடிக்கும் காலில் இறக வச்சு கிச்சு கிச்சை மூட்டிதாங்க அவருக்கு ஆன்சர் கேட்பார் ஸோ எனக்கு தெரிஞ்சு குரங்கராஜா யாரையும் புண்படுத்தவே மாட்டார் எப்பயுமே அவருக்கு மற்றவங்கள சிரிக்க வைக்கணும் நாலு பேர்த்த சிரிக்க வைக்கணும் அப்படின்றது தான் எண்ணம் ஸோ அவர் வந்து கரெக்டாக அந்த அவங்க போன இடத்துக்கு வந்துடுவாங்க அப்போது இது ஒரு ஃபைட் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த குரங்கு வந்து உருவத்தை மாற்றுற குரங்கு குரங்கு மந்திரங்களோட சக்தி என்னன்னு தெரியும் உருவத்தை மாற்றுறது அதை மாற்றிகிட்டு இருக்கும்போது மக்கள்லாம் சிரிப்பாங்க நம்ம குரங்கு ராஜாவுக்கு காண்டாயிடும் ஏன்னா அவள் தான் எல்லாத்தையும் சிரிக்க வைக்கணும்னு நினைப்பாரு அதனால் அந்த குரங்கை எடுத்துகிட்டு போய் ஒரு எரிமலைக்கு மேலே அது எரியாமல் இருக்கும் ஸோ பா நார்மலாக இருக்கிற எரிமலையை நான் வெடிக்க வைக்க போகிறேன் இந்த குரங்கை சாவடிக்க போகிறேன்ட்டு அவர் வந்து சில இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பார் என்ன இது வேலை வெடிக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி நம்ம மாயா வந்து குரங்கு தலையில் கையை வச்சு இது இது பண்ணுவார் அப்போ நம்ம ராஜா எழுந்திரிச்சு என்னடா மண்டையில் கையை வைக்கிறேன் சூட்டு அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு செம காமெடியாக இருக்குங்க அது டக்குன்னு சொல்லுவார் அப்புறம் தான் தெரியும் நம்ம மாயாவைக்கு நம்ம தப்பான குரங்கு மலை கையை வச்சிட்டோம் நாங்கள் இருக்க கூண்டையில் இருக்க குரங்கு பார்ப்பாங்க அதை எடுக்க போகும்போது நம்ம குரங்கு ராஜாவுக்கு செம கடுப்பாயிரும் ராஜாவை அடிக்க குரங்குராஜா மாயாவை அடிக்க வரும்போது நம்ம மாயாவி கொரங்குராஜாவை அடித்து போட்டுருவாரு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம மா ராஜா அங்கிளுக்கே பிள்ளாப்பி காட்டினவர் ஸோ அதனால் அவரை அடித்து போட்டுற மாயாவை அடித்து போடும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு நம்ம ஜாக்கி அங்கிள் எல்லாத்தையும் ஒரு புதை மணல் மாதிரி அதில் இது பண்ணிடுவார் நம்ம குரங்கராஜா திரும்பவும் ஃபைட்டுக்கு வரும்போது அவரை திரும்பவும் அவர் பப்பட்டாவே மாற்றிடுவார் ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருக்கிற பப்பட்டா இருந்தவர் திரும்ப மனுஷனை மாறிடுவார் எனக்கு செம்ம வருத்தமாக இருந்துச்சு அந்த குரங்கை வந்து அவங்க ஆக்சுவலாக நம்ம டெக்னிக்கலாக நம்ம குரங்கராஜா தான் அவங்கள காப்பாற்றிருக்காரு ஸோ அவங்க பப்பட்டாகிட்டு அந்த குரங்கராஜா வந்து திரும்ப அந்த எரிமலை அவர் ஏதாவது வெறிக்க வச்ச எரிமலைக்குள்ளேயே விழுந்துடும் ஆனால் வெளியில் வந்த எரி குழம்பு வந்து எரி குழம்பாக இருக்காது ஜெல்லியாக இருக்கும் இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம ராஜா யாரையும் கொல்லவே மாட்டார் அவருக்கு நாலு பேர் சிரிக்கணும் அது நம்ம தான் சிரிக்க வைக்கணும்னு அந்த இது மட்டும்தான் இருக்குது ஸோ அது ஒரு செரி ஜெல்லி செரி பிளாசம் ஜெல்லி அதை அப்படியே தின்னு அந்த குரங்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது நம்ம ராஜா எரிமலை குழம்புக்குள்ளேயே விண்டிட்டாரு ஸோ யாரும் அவரை எடுக்க மாட்டாங்க ஏன்னா எரிமலைக்குள்ளே யாரும் கையெல்லாம் வைக்க மாட்டாங்க ஸோ நம்ம குரங்கராஜா திரும்பவும் அந்த பப்பட்டுக்குள்ளே போயிடுவார் எனக்கு என்ன பார்த்தோன்னா இதுக்கப்புறம் அவர் எந்த சீசனுமே காட்ட மாட்டாங்க காட்டியிருந்தாங்கன்னா மரணமாக வந்திருக்கும் ஏன் காட்டலான்னு தெரியல பட்டு எனக்கு இந்த ஜாக்கெட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸ்லையே தமிழ் டப்பிங்னால தான் ஜெயிச்சிச்சின்னு சொல்லலாம் நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் எனக்கு அது மட்டும்தான் பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாக்கெட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னும் ரெண்டு பேரை பற்றி பேசணும் பேசிடுறேன் ஸோ தேங்க்யூ